இன்னைக்கு நாம ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போறோம். என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, எல்லாருக்குமே பிடித்தமான அதுவும் ரொம்பவே ஹெல்தியான வேளை, நாம பனானா வச்சு அண்ட் கோதுமை மாவுல இன்னைக்கு நாம பண்ண போறோம். எவ்வளவு சாஃப்டான கோதுமை மாவுல பண்ணக்கூடிய பனானா கேக் இன்னைக்கு நாம எப்படி சுலபமா பண்ணலாம் அப்படிங்கறத பார்த்தலாம் வாங்க. இந்த கேக் பண்றதுக்கு நமக்கு வந்து பீட்டர் எதுவுமே தேவை கிடையாது. நார்மலா நம்ம வீட்டுல யூஸ் பண்ணக்கூடிய மிக்சி இருந்தாலே போதும். நான் இன்னைக்கு மிக்சர்ல தான் பண்ணிருக்கேன். சோ கண்டிப்பா இந்த கேக் வந்து நீங்க எல்லாருமே ஈஸியா ட்ரை பண்ணலாம், பிக்னஸ் கூட ஈஸியா ட்ரை பண்ணலாம். அப்படிப்பட்ட சூப்பரான ஒரு கேக், பட் டேஸ்ட் வந்து எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். சான்ஸே இல்ல, அவ்வளவு சூப்பரான கேக். இந்த கேக் வந்து ஒரு ஸ்பெஷல் கேக் எனக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கேக் வந்து நான் எப்பெல்லாம் பண்றேனோ அப்பெல்லாம் ரொம்பவே சூப்பரா அட்டகாசமா வரும். ஒரு தடவை கூட எனக்கு சொதப்பினதே கிடையாது. சோ இது என்னோட ஒரு சிக்னேச்சர் ரெசிபின்னு கூட சொல்லலாம். சோ அப்படிப்பட்ட கேக் தான் இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். வாங்க பாக்கலாம். தேவையான இன்கிரீடியன்ஸ் பாத்திரலாம். ஒரு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கிறேன், ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஹாஃப் ஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்ச் சால்ட் எடுத்துக்கோங்க, ரெண்டு முட்டை எடுத்திருக்கிறேன், அப்புறமா ஹாஃப் ஸ்பூன் வந்து வெண்ணிலா எசன்ஸ் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எசன்ஸ் ஆட் பண்ண விருப்பம் இல்லைனா விட்டுறலாம். ஒரு ஹாஃப் கப் வந்து ஒயிட் சுகர் அண்ட் அதில் ரெண்டு ஏலக்காய். தென் ஒரு கப் வந்து பால் எடுத்துருக்கிறேன், ஆனால் நம்ம யூஸ் பண்ண போகிறது அரைக்கப் பால் தான். தென் இது வந்து பார்த்தீங்கன்னா பனானாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி சுகர் ஆட் பண்ணி வச்சுருக்கிறேன், இது நம்ம மேலே ஆட் பண்ணுறதுக்கு. தென் ரெண்டு பனானா இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். தென் ஒரு 5 ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கோங்க, நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துருக்கிறேன். இப்போ ஒரு மிக்சியில் நாம் வந்து முட்டையை ஆட் பண்ணிடலாம். முட்டையை ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே நாம் வந்து அந்த லிக்யூட் ஐட்டம் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடலாம். ஒரு 5 ஸ்பூன் வந்து ஆயில் எடுத்து வச்சுருக்கிறேன்ல, இந்த ஆயிலையும் ஆட் பண்ண போகிறேன். அண்ட் இது கூட நாம் வந்து சுகரையும் ஆட் பண்ண போகிறோம். சுகர் கூடவே நான் வந்து 2 ஏலக்காய் எடுத்துருக்கிறேன், அதுவே நல்ல வாசனை கொடுக்கும். உங்களுக்கு வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா இதோடய ஸ்டாப் பண்ணிடுங்க. நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸும் எடுத்துருக்கிறேன். இப்போ இது கூடவே நாம் வந்து அந்த 1/2 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன்ல, அதையும் ஆட் பண்ணி இதை இப்போ நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்க போகிறோம். ரொம்ப நேரம்லாம் அரைக்கணும் அப்படின்னு கிடையாது. இதில் 1/2 கப் வந்து நான் மில்க் ஆட் பண்ண போகிறேன். நமக்கு வந்து தேவைக்கு ஏற்ற மாதிரி பால் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பேட்டர் வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து 1/2 கப் வந்து பால் ஆட் பண்ணி இப்போ இது இவ்வளோத்தையும் நல்லா பீட் பண்ண போகிறோம். ஒரு 30 செகண்ட்ஸ், ஹை ஸ்பீடில் 30 செகண்ட்ஸ் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்கான பேட்டராக இருக்கணும். இதை இப்போ ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே மிக்சரில் நம்ம வந்து இப்போ ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற பனானா இருக்குல்ல, அதை இப்போ ஆட் பண்ண போகிறோம். பனானா ஆட் பண்ணிவிட்டு நாம் வந்து நல்லா அரைக்கணும் அப்படி கிடையாது. பனானா 1-2 முழுசாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ பல்ஸ் மோட்னு உங்கள் மிக்சரில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த பல்ஸ் மோடில் போட்டு ஒரு 3 டைம்ஸ் பல்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கொரகொரன்னு கிடைக்கும். நமக்கு கேக்குக்கு இந்த மாதிரி கொரகொரன் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இடைக்கிட ஒரு பனானா பீஸ் இருந்தால் தான் அந்த கேக்கோட ஃப்ளேவர் டேஸ்ட் எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். இப்போ இதையும் நாம் வந்து அந்த லிக்யூட் ஐட்டம் இருக்குல்ல அது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து விஸ்க்கு ஃபோக் எதுனாலும் ஆட் பண்ணலாம். நான் வந்து இந்த மாதிரி ஸ்பேஷலாக வச்சு தான் மிக்ஸ் பண்ண போகிறேன். நாம் மாவு ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது. இப்போ பனானா ஆட் பண்ணனால நம்ம வந்து நமக்கு ஏற்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணலாம். ஃபோக்கு விஸ்க் வச்சு எது வச்சுனாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மாவு ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நாம் வந்து ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது. இப்போது மாவை வந்து இந்த மாதிரி ஜலிச்சு ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நமக்கு வந்து கட்டி தட்டாமல் வரும். இப்போ இது கூடவே நான் எடுத்து வச்சுருந்த பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா அண்ட் ஒரு பிஞ்சு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் வந்து எந்த ஒரு ஸ்வீட் பண்ணாலுமே சால்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்வீட்னஸை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். அதுக்காக மட்டும்தான் ஆட் பண்ணுறது. இப்போ ஜலிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் வந்து கட்டி மாதிரி மேலே இருக்கும். இது வந்து நமக்கு வேஸ்ட், இது வந்து தூர போட்டுடலாம், அவ்வளோதான். இப்போ மாவு ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் தான் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு மாவு நல்லா மிக்ஸ் ஆகி வரும், நம்ம வந்து ரொம்ப போட்டு கலக்கின மாதிரியும் ஃபீல் ஆகாது. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிவிட்டு இப்படி ஒரு கட் கொடுக்கணும். கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட்னு இதை சொல்லுவாங்க. இந்த மெத்தடில் தான் நாம் வந்து மாவை வந்து மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து கேக் ரொம்பவே சாஃப்டாக வரும். நாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த கேக் வந்து ரொம்ப அந்த சாஃப்ட்னஸ் வந்து போயிடும்.
நாம இப்படி பண்ணிட்டு இருக்கும்போதே நம்மளோட மாவு வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரும். நமக்கு வந்து எல்லாம் ஒன்று சேர்ந்து வரணும், அவ்வளோ தான். ரொம்ப மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னலாம் நமக்கு அவசியம் கிடையாது. இப்போ எந்த பாத்திரத்தில் நான் வந்து பேக் பண்ண போகிறனோ அதில் வந்து கீ தடவி வச்சுருக்கிறேன். ஸோ இதில் வந்து நம்மளோட இப்போ கேக் கலவையை, அதாவது நம்மளோட கேக் மாவை வந்து உள்ளாடி ஆட் பண்ணிடலாம். நம்மளோட மாவு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து திக்காக இருக்கணும், ரொம்ப வந்து வாட்டரியாக இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு இருக்கணும். ஏன்னா இது வந்து பனானா கேக், ஸோ நம்ம பனானாலாம் ஆட் பண்ணனால இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப வாட்டரியாக இருந்து அப்படின்னா நமக்கு வந்து அந்த கரெக்டான ஒரு பதம் வந்து வராது. ஸோ இந்த மாதிரி லைட்டாக டேப் பண்ணி விட்டோன்னா அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாமே போயிடும். இப்போ மேலே வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் பனானாவே குட்டி குட்டியாக கட் பண்ணி சுகர் கிரானியூல்ஸ் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். நார்மல் சுகர் தான் அதில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம மேலே ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து பேக் பண்ணி வரும்போது இந்த பனானா வந்து கொஞ்சம் ஒரு சின்ன கிறிஸ்பினஸ் கிடைக்கும். அண்ட் அந்த சுகர் இருக்குல்ல அது வந்து நல்லா மெல்ட் ஆகி கேரமலைஸ் ஆகி அது வந்து ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். உங்களுக்கு இது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் மேலே சாக்கோ சிப்ஸ் இல்லைன்னா டியூட்டி ஃப்ரூட்டி அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இது பனானா கேக்னால நான் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணால் போதும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி பண்ணுறேன். இப்போ அவனில் 180°C ப்ரீஹீட் பண்ணிவிட்டு நான் வந்து 19 minutes இதை பேக் பண்ணி எடுக்க போகிறேன். இதுக்கு முன்னாடி நாம் நிறைய கேக் பண்ணியிருக்கோம், சாதா பாத்திரத்தில் பண்ணியிருக்கோம், அவனில் பண்ணியிருக்கோம். ஸோ நான் அதோட டீட்டெயில்டு டிஸ்கிரிப்ஷன் அதில் கொடுக்கல. பேக் பண்ணதுக்கு அப்புறமா எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். மேலே உள்ள லேயர் அவ்வளோ சூப்பராக ப்ரௌனிஷாக கிறிஸ்பியாக இருக்குது. அண்ட் அந்த பனானா வந்து ஒரு சின்ன கிறிஸ்பினஸ் கூட அப்படி இருக்கும். அண்ட் அது அதில் நம்ம ஆட் பண்ணியிருந்த சுகர் எல்லாமே மெல்ட் ஆகி அது வந்து ஒரு கேரமலைஸ் டேஸ்ட் கொடுக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த பனானா கேக் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இது நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கோதுமை மாவுலே பண்ணியிருக்கிறோம், எதுலேயுமே மைதா ஆட் பண்ணவே இல்லை. ஸோ இது வந்து ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. குழந்தைங்களுக்கு நீங்கள் வெளியில் வாங்கி கொடுக்கறத விட இந்த மாதிரி வீட்டிலே பண்ணி கொடுத்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு ஹெல்த்தியான கேக். அண்ட் ஹெல்த்தியும் தாண்டி டேஸ்ட் வந்து அவ்வளோ எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும், உங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு ஓரங்களெல்லாம் இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு ஒரு மேலே ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு நாம் வந்து கவத்தி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுக்கும்போது நமக்கு வந்து கேக் வந்து அப்படி ஈஸியாக நமக்கு வெளியில் வந்துடும். இந்த மெத்தடில் பண்ணுங்கள். இதை மாதிரி வச்சுட்டு இப்படி அப்சைட் டவுன் பண்ணிட்டா போதும். உங்களுக்கு அப்படி கேக் வரலை அப்படின்னா லைட்டாக மேலே டேப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ ஈஸியாக எடுத்துடலாம். நம்ம பாருங்கள் எவ்வளோ அழகாக ப்ரௌனிஷாக இருக்குது வெளியில் அப்படின்னு. அண்ட் நான் இப்போ கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளோட கத்தி வந்து உள்ளாடி இறங்கும் போதே தெரியும் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது கேக் அப்படின்னு. ஏன்னா நான் கட் பண்ணுற இடத்த தாண்டி கேக் வந்து வேறு இடங்களில் நல்லா ஷேக் கொடுக்குது. ஸோ அதிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ சாஃப்டான ஒரு கேக் அப்படின்னு. பாருங்கள் நான் இப்போ எடுத்து காட்டுறேன் எவ்வளோ அழகாக உள்ளாடி இருக்குது அப்படின்னு. நல்லா சூப்பராக பேக் ஆகி வந்திருக்கு. இது நீங்கள் நார்மலாக வேறு பாத்திரத்தில் பேக் பண்ணாலும் இதே மாதிரி தான் வரும். இந்த கேக் வந்து சொதப்பவே செய்யாது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக கோதுமை மாவில் அட்டகாசமான ஒரு கேக். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். டாடா, பை பை.